வெல்கம் டு எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் எப்படி KFC சிக்கன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து KFC சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் சோயா சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விளைது 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா இந்த மசாலா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இலக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். நல்லா சைட்லலாம் வந்து நல்லா கீரல் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி கீரல் போட்டால் தான் நம்ம வந்து மசாலா சேர்க்கும் போது ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து உங்களுக்கு மசாலா ஃபுல்லாக அப்ளை ஆகும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசாலாவோட லெக் பீஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன பேக்கெட் அளவுக்கு இப்பி மேகி மசாலா வந்து இதில் நான் யூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக நாங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக மசாலாலாம் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்ல மசாலாவோட நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து இந்த மாதிரி மாவில் நம்ம தான் முக்கி வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 பெரிய கரண்டி அளவுக்கு மைதா மாவு. அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1/3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலாவோட சிக்கனை நல்லா ஊற வச்சிட்டோம். பாருங்கள், நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கலக்கி வச்சுருந்த மாவில் ஃபுல்லாக அந்த லெக் பீஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகிற வரைக்கும் நல்லா பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த லெக் பீஸை வந்து கொஞ்சமாக முக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அந்த மாவோட நல்லா அந்த லெக் பீஸை வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகிற வரைக்கும் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லெக் பீஸாக 1 பை 1 நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லெக் பீஸை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம திருப்பி போடலாம். இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும்.
இந்த லெக் பீஸ் சாப்பிட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து லெக் பீஸ் செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம ஒவ்வொரு லெக் பீஸாக வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லா லெக் பீஸும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு KFC சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா புகழும் மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை டிக் பண்ணுங்கள்.